தாளமறிதல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்குமே ஒரு காலம் வேணும், டைம் வேணும். சொல்லுவாங்களே சினிமாவில் சொன்ன மாதிரி, ஆடி போய் ஆவணி போய் வந்தால் அவன் நல்லா வருவான் அப்படின்னு ஒரு சினிமா படத்தில் கூட ஒரு அம்மா டைலாக் பேசணும், ஏதோ ஒரு டைலாக். அந்த மாதிரி நல்ல காலம் வரணும் நமக்கு. எனக்கு என்னதான் இருந்தாலும் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுதுனார் வள்ளுவர். அதாவது தன்னுடைய காலம் ரொம்ப முக்கியம். என்னதான் இருந்தாலும் ஆந்தை வந்து வலிமையானதா காக்கா வலிமையானதானா, ஆந்தை வலிமையானது தான், ஆனால் அந்த ஆந்தையை கூட பகல் பொழுதில் காக்கா வென்றுவிடும். ஏன்னா இரவு பொழுதில் தான் ஆந்தைக்கு நல்ல கண்ணு தெரியும், பகல் பொழுதில் அந்த கூகைக்கு கண்ணு தெரியாது இல்லையா. பகல் பொழுதில் தன்னை விட வலிமையான அந்த கோட்டானை காக்கா வென்றும். அதுபோல் நம்மை விட வலிமையானவர்களாக இருந்தால் கூட நம்மளால் வெல்ல முடியும். சரியான காலத்தில் நாம் செயல்பட்டால் காலமறிதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் வள்ளுவர் அப்படி தொடங்குறாரு, பகல் வெல்லும் கூகையை காக்கை பகல் பொழுதில் தன்னை விட வலிமையான கோட்டானை காக்கா வென்றுவிடும். அதே போல இகழ் வெல்லும் வேந்தருக்கு, வலிமை மிக்க ஒரு மன்னராக இருந்தாலும் அந்த பகையை எதிர்கொள்ள விரும்பும் அரசனுக்கு வேண்டும் பொழுது சரியான காலம் வேணும். சரியான காலத்துக்கு பயிர் செஞ்சாதான் சரியான விளைச்சல் இருக்கும், அந்த சரியான விளைச்சல் இருந்தால் தான் வறுமை என்ற துன்பம் நம்ம விட்டு போகும். இப்பவும் உங்களை பொறுத்தல அவ்வளோதான், பரீட்சை கால்ஃபர் வந்துருச்சு, 3 மாதம் இருக்கு, உட்காரு. அந்த நேரத்துலேயும் அப்போவே படித்தா மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா படிக்க படிக்க தான் மறந்துட்டே இருக்க. பரீட்சைக்கு பிஃபோராக வந்து ஃபுல் ஸ்டடியாக பண்ணிவிட்டு ஓடிடணும். ஒரு 6 மாதமோ 8 மாசமோ 7 மாதமோ ஒரே பரீட்சையில் கிளியர் பண்ணிடணும். விட்டு படிச்சிருந்தோம்னா மறந்துட்டே இருக்கும் இல்லையா. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படிங்கிறான், பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பயிர் வச்சோம்னா தான் அந்த பயிர் நல்லா விளையும் இல்லையா. அதுபோல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு, செல்வத்தை கட்டி வைக்கக்கூடிய கயிறு என்ன தெரியுமா, காலத்துக்கு ஏற்ற செயல்படுறது தான். இந்த 4 பிரின்சிபலை ஃபாலோ பண்ணு. 1, வீக் சப்ஜெக்டை படிப்பேன் 1 மணி நேரம். 2, ஸ்கோரிங் சப்ஜெக்டை படிப்பேன் 1 மணி நேரம். 3, ரிவிஷன் கட்டாயம் 1 மணி நேரம் பண்ணுவேன். பழசு படித்ததை ரிவிஷன் பண்ணுறது டெய்லி 1 ஹவர். இன்னொரு 1 மணி நேரம் நான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் கட்டாயம் பண்ணுவேன். இந்த 4 விஷயத்தை 4 மணி நேரம் 4 மாதம் நீ பண்ணிப்பார், உன்னை தோக்கடிக்க யாராலேயும் முடியாது. ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வாங்க, மெயின்ஸ் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் சிம்பிள். ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிட்டு வாங்க, மெயின் எக்ஸாம் பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, நான் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பேன், நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன்.